அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். அரைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானறைவோம். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம், நாம் என்ன கொண்டு போவோம், அடையுந்த நொடி போதும், வேற என்ன வேண்டும் வேண்டும். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் திட்டுவார். ஏங்க ஆளே இல்லாத கிரவுண்டுக்கு யாருக்கு சாப்பாடு செய்வீங்க? அக்கா நண்பர் வினோத்தை கைப்பட்டுருச்சு, அவ்வளோதான். நீங்கள் சாப்பாடு கம கமக்குமே. தயிர் சாதத்தில் அண்ணாச்சி பழம், மாதுளம் பழம். அக்கா இது வெல்லவா தயிர் சாதம். நண்பா நீ ஃபைனல் டே, ஃபைனல் டே நடக்க போகிற குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு லாட்டு போடுறாங்க. ஸோ லாட்டு போட்டு எடுக்கிற ரெண்டு டீம், எடுக்காத ரெண்டு டீம் மோதணும். போடுங்க. நடக்க போற முதல் காலிறுதி போட்டி. லாட்ல எடுத்த டீம் ஃபர்ஸ்ட் டீம் பூக்கொள்ளை வெர்சஸ் குலவாய்பட்டி. பூக்கொள்ளை இங்கே டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர், 5 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணோம். மொதல் 3 ஓவர் பவர் பிளே. குலவாய்பட்டிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் மாலையீடு கார்த்தி, சேலம் சிவலிங்கம். அதே மாதிரி பூக்கொள்ளை டீமுக்காக ஓப்பனிங் பவுலர் பஷீர். ஸோ எங்கள் கமிட்டியோட டிசிஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 டேஸ் விளையாண்ட டீம், அதாவது ஒரு பிளேயர் 7 பேர் ப்ளஸ் 4 பேர் செட்டிங் பிளேயர்ஸ் சொல்லாங்கள்ல, அது வந்து ஃபைனல் டேயில் கிடையாது. நீங்கள் எந்த பிளேயர் வேணால் கூட்டு வந்துக்கலாம். ஏன்னா ஒரு டீம் ஃபுல் செட்டிங் பிளேஸ் இருக்காங்கல்ல, அதனால் வந்துட்டு நீங்கள் எத்தனை பிளேயர் வேணால் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரூல்ஸை தளர்த்திருக்காங்க, அதனால் எல்லா டீமே நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேட்சஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் நோம்பு ஃபஸ்ட்டு டே, 30 நாள் எப்படி கிடக்குறது தெரில. ஃபஸ்ட் பால் நல்ல ஷாட்லாங் ஆஃபில் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ முதல் பாலை இன்றைக்கி டேயில் பவுண்டரியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் சிவலிங்கம். குட் ஷாட். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி. சிங்க இன்னைக்கு டேல முதல் 2 பால் 2 பவுண்டரி வந்திருக்கு. சார் தேர்ட் ஒன் ஒரு டாப்பே ஜிங்க. குட் ஸ்டாப் சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாலையீடு கார்த்தி ஸ்ட்ரைக்ல. லாஸ்ட் 3 பால்ஸ் மோர். ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பிளேடு, ஒரு யாக்கர் லென்த் மாதிரி வந்தாரு. சிங்கிள். லாஸ்ட் 2 நல்ல ஷாட், எட்ஜில் முட்டியிருக்குன்னு நினைக்கிறேன், கையிலே போயிருக்கு. ஐயோ இங்கே கேட்ச ட்ராப் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் போயிருக்கு பாலு, ஒரு ராக்கெட் ஷாட் மாதிரி. லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பவர் பிளே ஓவரில் க்ளீன் பால். ஒரு சுவிட்சிட்டுக்கான முயற்சி, பாலை மிஸ் பண்ணியிருக்காரு, ஸ்டிக்கில் வந்து விழுந்திருக்கு. ஸோ ஹார்ட் லக். ஒரு ஓவர் முடிஞ்சு, குலவாய்பட்டி 11 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட், பட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க, பெரிய விக்கெட், மாலையீடு கார்த்தியோட விக்கெட். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நியூ பாலர் நீலமணி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம், இதுவும் ஒரு பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷார்ட், சைட் டு சைட் லாங் ஆஃப்ல கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ. ஸோ இன்னைக்கு டேல முதல் பெரிய 6 சிவலிங்கத்தோட பேட்டில் இருந்தோம். சரி 4. ஸோ 6 இல்லை 4 தான், கொஞ்சம் பின்னாடி இருந்தால் கேட்ச் பிடிச்சிருக்கலாம் அவர். செகண்ட் ஒன் லவ்லி பால், நல்ல ஒரு யாக்கர் லென்த் ட்ரை, வைட் யாக்கர் ட்ரை, கரெக்டாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். டாட் பால்
நல்ல கம்பேக் தேர்ட் ஒன் அப்படி போகலாம் அகைன் ஒரு வைடியாக்க ட்ரை மொதல் மூலமாக அதே இடத்துல போட்டிருக்காரு சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் மாத்துக்கை ரஞ்சித் உள்ள ஒன் டவுனில் லெக் ஸ்டம்பில் விண்ட் இருக்குது ஸோ எடுத்தாருன்னா கண்டிப்பாக ஆறு தான் ஃபோர்த் ஒன் லெக் பை சிங்கிள் லாஸ்ட் டூ மோர் அகெயின் அதே இடத்துல போட்டிருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் ரெஸ் தெளிவாக போடுறாரு இப்போ வரைக்கும் சிங்கிளிங்க லாஸ்ட் ஒன் ஆஃப் த செகண்ட் பவர் பிளே ஓவர் பட்ருக்கு பேட்டில் செம்ம ஹைட் போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஐயோ பாலுக்கு வரல அவரு ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி நினைக்கிறேன் சரியா வந்துட்டு தான் கேட்ச் எடுத்துருக்கலாம் லேட்டா கொஞ்சம் லேசியா வந்துட்டாரு ஃபாஸ்டா வரல மாதகரஞ்சத்துக்கு முதல் பவுண்ட்ரி வருது அவர் பேட்டில் இருந்து இதோட செகண்ட் பவர் பிளே ஓவர் முடியுது அவர் ஓவரில் ரெண்டுமே கேட்ச் தான் ரெண்டு பேரும் எடுத்துருப்பார் இந்நேரம் கரெக்டாக ஃபீல்டிங் பண்ணல ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 22 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க குலவாய்பட்டி தேர்ட் ஓவர் போடுறதுக்கு மருதா வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் நல்ல இடத்துல போடுறாரு தெளிவாக ஏக்கர் லென்த்தில் அங்கே மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்ட்ரி விட்டுருக்குறாங்க ரொம்ப லேசியாக ஃபீல்டிங் பண்ணுறாங்க இங்கே செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் எடுத்து பல்லார் நிறைஞ்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு முதல் பெரிய ஆறு சிவலிங்கம் பேட்ல இருந்து வருது குட் ஷாட் நல்ல ஒரு வைடியாக ட்ரை ஒன்னு ரெண்டாக்கி இருக்காங்க ஃபோர்த் ஒன் ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் குட் ஷாட் அதுவும் ஆறு லைன்ல இருந்து ஆறு கொடுத்துருக்காங்க சோ பேக் டு பேக் ஆறுங்க சிவலிங்கம் கையில இருந்து போன பால் அதை சிங்கிளோட நிறுத்தியிருந்தா இப்போ அந்த அந்த பேட்ஸ்மேன் சைக்கிள் இருந்திருப்பார் அந்த ஆறு தேவையில்லாதது போன பால் ஒரு ஒயிடு லாஸ்ட் டூ பால்ஸ் மோர் சரியா அடிக்கல செம ஹைட்டு போயிருக்கு நியூ பாலர் நீல முனி இருக்காங்க சரியில்லை நல்லா டேக்கனாங்க ஸோ ஸ்வெல் ஹைட்டு வெளியே எடுத்துட்டாங்க நியூ பேட்ஸ்மேன் ஹிட் பண்ண பிரதீப் உள்ள லாஸ்ட் ஒன் பால் மோர் லாஸ்ட் ஒன் பால் பவர் பிளே ஓவர்ஸ் சரியான வெயில் இறக்கம் இல்லை அவனுக்கு ஏன் இப்படி கொளுத்திக்கிட்டு இருக்க போட்டு லெக் ஸ்டம்பில் ஒரு ஃபுல் டாஸ் பின்னாடி ஆளே இல்லை ஸோ அலட்சியமாக அங்கே ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு இப்போ இதோட அந்த பவர் பிளேயர்ஸ்லாம் முடியுதுங்க மூணு ஓவர் முடிஞ்சு குலவாய்பட்டி 45 ஆடி இருக்காங்க ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்ட பஷீர் வந்திருக்காரு ஃபோர்த் ஓவர் போடுறதுக்கு பவர் பிளேயர்ஸ் இங்கே முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் ஒன் லெக் பை சிங்கிள் செகண்ட் ஒன் லவ்லி பால் தெளிவாக வந்து யாகாலத்தில் போட்டிருக்காரு நல்ல டாட் பால் தேர்ட் ஒன் ஹலோ யாகல் ட்ரை ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி எடுத்தார் பேட்டை கையிலே போயிருக்கு சிங்கிளிங்க ஃபோர்த் ஒன் அவர் ஸ்லோ ட்ரை சான்ஸ் ஃபார் ஸ்டாப் சிங்கிள் லாஸ்ட் டூ நல்ல பால் நல்லா போட்டுட்டு இருக்கார் இப்போ வரைக்கும் நல்ல கம்பேக்கிங் வர அமைஞ்சிட்டு இருக்கு நல்ல த்ரோ முதல் மூணு ஓவரில் 45 ரன் போன நிலைமையில் இந்த ஓவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு அஞ்சு பால் அஞ்சு சிங்கிள் தான் வந்திருக்கு வித்தவுட் எனி பவுண்டரிஸ் இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் லாஸ்ட் ஒன் பால் மோர் ஒரு லோ ஃபுல் டாஸ் சரியா டைம் பண்ணல நல்ல ஓவர் நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 50 ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணிக்காங்க குலவாய்பட்டி இந்த ஓவர் அஞ்சு ரன்ல போட்டிருக்காரு பஷீர் நல்ல ஓவர் நல்ல கம்பேக்கிங் ஓவர் ஸோ அகெயின் நியூ பவுலர் நீலமணி வந்திருக்காரு அவருக்கு இது ரெண்டாவது ஓவர் இந்த மேட்ச்சில் மேட்ச்சுக்கு இது அஞ்சாவது ஓவர் ஸோ இன்னும் ஒரு பவுலருக்கு அவங்க ரெண்டு ஓவர் கொடுக்கலாம் எட்டு ஓவருக்கு மூணு பவுலர் ரெண்டு ஓவர் போடலாம் ஃபஸ்ட் ஒன் சரியான டீ ஷாட் குட் ஷாட் பெரிய ஷாட் செம்ம தூரம் போயிருக்கு எட்ஜில் பட்டுச்சா பேட்டில் பட்டுச்சானே தெரியல அவ்வளோ தூரம் போயிருக்கு ஸோ முதல் பாலே இங்கே ஆறு போன ஓவரில் பவுண்டரி வராத நிலைமையில் இந்த ஓவரில் முதல் பந்திலேயே சிக்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரஞ்சித் செகண்ட் ஒன் லவ்லி கம்பேக் எக்ஸலன்ட் கம்பேக் தெளிவான ஒரு ஏக்கரில் இதில் போட்டிருக்காரு சிங்கிள் பிரதீப் அவரோட போல் மேட்சஸ்லாம் செம்மையாக விளாண்டுருந்தாரு அவர் மட்டும் துண்டானிக்கு ஒரு ஸ்கோர் அடித்தார் செகண்ட் மேட்ச்லையும் தேர்ட் மேட்ச்லையும் ஃபஸ்ட் மேட்ச் அதனால பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல நான் ஸ்ட்ரைக்கர்லேயே இருந்தார் மேக்ஸிமம் ஸோ செகண்ட் மேட்ச்லையும் தேர்ட் மேட்ச்லையும் செம்ம ஸ்கோர் அடிச்சுட்டு இருந்தார் அவருக்கு இந்த பிச்சு நல்ல பழக்கமான பிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் தேர்ட் ஒன் நல்ல ஸ்டாப்பிங்க சிங்கிளிங்க ஃபோர்த் ஒன் ஷாட் குட் ஷாட் மிட் விக்கெட் திசையில் ஒரு மிகப்பெரிய ஆறு இவர் அடிச்சா மட்டும் போய்கிட்டே இருக்கு பாலி
போன மாதிரி ஒரு ஏக்கரில் இந்த முயற்சி அது ஓவர் பிச்சுட்டு ஆயிடுச்சு. ஓவர் பிச்சுட்டு ஆனாலே இங்கே ரிசல்ட்டே ஆறு தான். லாஸ்ட் டூ பால்ஸ் மோர், இந்த ஓவரில் வரைக்கும் ரெண்டு ஆறு வந்திருக்கு. கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்காரு, வித்து கொடுக்காம சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன், நல்ல காட்டன் பவுல். ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் தன்னோட பவுலிங் மூலம் எடுத்திருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் முத்துப்பாண்டி உள்ள த்ரீ டவுனில் லாஸ்ட் ஒன் கவர்ஸில் தூக்கி விட்டுருக்காரு ஃபுல் டாஸ் போல. சிங்கிளிங்க இதோட ஃபிஃப்த் ஓவர் முடியுதுங்க. அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 64, மூணு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க குலவாய்பட்டி. இன்னும் மூணு ஓவர் இருக்குது, 100 ரன் ஆடுறாங்களா பார்க்கலாம். பூக்கொள்ளைக்காக சிக்ஸ் ஓவர் போடுறதுக்கு ராஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டியும் ஒரு பெரிய ஹிட்டர். இந்த இன்றைக்கி அந்தளவுக்கு விண்டு இல்லை, எங்கே அடித்தாலும் போகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே தூக்கி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். பெரிய ஷாட் ஒன்று முத்துப்பாண்டி பேட்டில் இருந்து முதல் ஆறு வந்திருக்கு. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பல்லார் நிறைஞ்சிருக்காரு சான்ஸ் ஃபார். கையிலே போயிருக்கு, இருந்தாலும் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு நீலமணி. இன்றைக்கி கேட்சே அவங்க அதிகமாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ரைட் ஹேண்டருக்கு அரௌண்ட் விக்கெட்லேருந்து தேர்டு பாலிங்க. எந்த வேரியேஷனும் போடல, அந்தளவுக்கு பேசவும் இல்லை, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வருது. பிச்சு பளபளன்னு இருக்க பால் துண்டாக தெரியுது. தேர்ட் ஒன் அந்தளவுக்கு பவுன்ஸ் இல்லை, ரன் ஓடல. ஃபோர்த் ஒன் தேர்ட் பால், லாஸ்ட் டூ மோர் பேக் டு பேக் தேர்ட் பால் சிங்க. சரி அடிக்கல, ரொம்ப பட்டமில் பட்டிருக்கு சிங்கிள். ஸோ முதல் பால் ஆறுக்கு அப்புறம் நல்லா போட்டுட்டுருக்கா இப்போ வரைக்கும். லாஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு, ஒரு ஏக்கரில் இந்த பால் பவுண்டரி. ஒரு ராக்கெட் ஷாட்டிங்க காத்த கிழிச்சிட்டு போயிருக்கு. முற்றை தான் அது, ஏக்கரில் இருந்தெல்லாம் போட்டார் அவர் தெளிவாக அடிச்சாருன்னு சொல்லலாம். ஆறு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 76, மூணு விக்கெட் லூஸ் பண்ணிக்காங்க குலவாய்பட்டி. இன்னும் ரெண்டு ஓவர் இருக்குது. செவன்த் ஓவர் போகிறதுக்கு மருதா வந்திருக்காரு, மருதாக்கும் இது இரண்டாவது ஓவர். ஸோ வெளியில் இருக்க ஒரு பவுலர் நியூ பவுலர். ரைட் ஹேண்ட் இருக்க அரௌண்ட் விக்கெட்டில் இருந்து ஃபஸ்ட் பால் ஒரு ஸ்லோ ஏர் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. டாட் பாலிங்க கேன் ஒன் சரியா பாடல, ஒரு குயிக் ஆம் டெலிவரி சிங்கிள். டாட் ஒன் அதே இடத்துல போயிருக்கு, இந்த முறை எங்கள் ஃபீல்டர் வச்சுருக்காங்க கையிலே போயிருக்கு. நல்ல டேக்கனங்க லைனில் வச்சு பிடிச்சிருக்காங்க முத்துப்பாண்டியா. நியூ பேட்ஸ்மேன் ஹரி உள்ள ஃபோர்த் டவுனில், ஹரியும் பெரிய ஷாட் அடிக்கூடிய பேட்ஸ்மேன் தான். லாஸ்ட் த்ரீ பால்ஸ் மோர் ஃபோர்த் ஒன் நல்ல ஷாட் ஸ்லோயரை வெயிட் பண்ணி வர விட்டு அடிச்சிருக்காரு உள்ள வந்த முதல் பந்திலேயே ஆறு. ஸோ பிரதீப் தவிர எல்லாருமே இந்த மேட்ச்சில் ஆறு அடிச்சிருக்காங்க உள்ள வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே. லாஸ்ட் டூ மோர் ஒரு யாக்கர் லென்த், ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் சிங்கிளிங்க. லாஸ்ட் ஒன் மோர் அகெயின் ஒரு ஏக்கர்ல இருந்து ட்ரை கரெக்டாக போட்டார். நிறைய பால் ஏக்கர்ல இருந்து போட்டிருக்காரு இந்த ஓவரில் சிங்கிள். இதோட ஏழாம் ஓவர் முடியுது, ஏழு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 85, நாலு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க குலவாய்பட்டி. கடைசி ஒரு ஓவர் இருக்குது, 15 ரன் ஆறாங்களா பார்க்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு நீலு வந்திருக்காரு பூக்கள்ளி அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் பிரதீப் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு லோ ஃபுல் டாஸ் கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி எடுத்துருக்காரு பேட்டில். ஸோ பிரதீப் கணக்கில் ஒரு முதல் ஆறு வந்திருக்கு, குட் ஷாட். அன்எக்ஸ்பெக்டடாக அடிச்சார் அந்த ஷாட்டை. உள்ள வந்து எல்லாருமே சிக்ஸ் அடிச்சாங்க இப்போ வரைக்கும். செகண்ட் ஒன் நல்ல ஒரு ஏக்கர் லென்த் ட்ரை கரெக்டாக போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் ஒரு ஓவர் பிச்சு மாதிரி வந்தார், சரி அடிக்கல பேட்டில். அப்பா ஒன்றுமே தெரில ஸ்க்ரீனு. சிங்கிள் ஃபோர்த் ஒன் அகெயின் அதே லென்த்துக்கு வந்திருக்காரு சிங்கிள் அகெயின். லாஸ்ட் டூ மோர் இறங்கி போனார், ஆனால் அவருக்கு ஏற்ற பால் வரல, இங்கேயே தோணிச்சு பால். நல்லா கேட்கணுங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்கு, நியூ ரூல்ஸு. நியூ பேட்ஸ்மேன் பிரசன்னா உள்ள நல்லா செட் பண்ணியிருக்காரு டீமை பிரதீப். லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இறங்கி போய் லோ ஃபில்டாஸ் எடுத்திருக்காரு. நல்ல டேக்கன், நல்ல ஓவர். அந்த ஒரு ஆறு ஒன் ஓவர்லாம் நல்ல ஓவராக இருந்திருக்கும். ஸோ 100 ரன் டச் பண்ணலாம் நினைக்கிறேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுதுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. 94 ரன் ஆடிட்டு உள்ளே வந்து நிற்கிறாங்க உச்சி வெயிலில்.
நல்ல டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 95 ரன் டார்கெட் பூக்கொள்ளை டீமுக்காக. குலவாய்ப்பட்டி அணி நேரம் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பூக்கொள்ளை டீம்லேருந்து ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தாச்சு. நீலு வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் அவர் தான். குலவாய்ப்பட்டி டீமுக்காக லியோ முதல் ஓவர் போட. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், முதல் பந்தய ரிவர்ஸ் திரும்பி இங்கே ஒன் பிச்சில் ஒரு பவுண்டரி கிடைக்குது. வெல் ஸ்டார்ட்னு சொல்லலாம். நீலமணி பேட்லேருந்து இந்த பால் லெஃப்ட் ஆம் ஓவர்லேருந்து அகெயின் ரிவர்ஸ் திரும்பி, ஆனால் பேட்டில் படலை, தரமாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். லியோ நல்ல ஷாட் அங்க பேட்ல பட்டவனே தெரியுது. அங்க ஹைட் மேன் ஹரி என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. ஆறா நாலானு பாக்கலாங்க, ஆறு கொடுத்திருக்காங்க அம்பேர். இந்த ஓவர்ல முதல் ஆறையும் பதிவு பண்றாரு நீலமணி. நல்ல டிஃபென்ஸ், ஒரு ஆறுக்கு அப்புறம் சிங்கிள் முயற்சி நினைக்கிறேன். டாட் பால் ரிவர்ஸ் முயற்சி, அவர் பேட்ல பட்டு இங்க ஸ்டெம்ப்ல பட்டிருக்கு. விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே முதல் விக்கெட்டை. நீலு ஆட்டம் இழக்க மதன் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஒன் டவுனில் இந்த ஓவரோட கடைசி பந்து, நல்ல ஷாட் அரைஞ்சிருக்காரு. இந்த ஓவரில் அது இரண்டாவது பவுண்டரி, ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் அமைஞ்சிருக்குங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. பூக்கொள்ள டீம் 14 ரன் ஆடி இருக்காங்க. ரெண்டு பவுண்டரி, ஒரு ஆறு, ஒரு விக்கெட் இழந்து நல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாம். 95 ரன் டார்கெட்டை நோக்கி பயணிக்க இருக்கிறாங்க. நல்ல ஸ்டார்டிங். குலவாய்ப்பட்டி டீமுக்காக பிரசன்னா வந்திருக்காரு செகண்ட் ஓவர் போட. நான் ஸ்ட்ரைக்ல இருந்த மூர்த்தி இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து வராரு. நல்ல ஃபேஸ், கையில நல்ல வேகம் தெரியுது. அங்க ஃபீல்டர் ஹரி இருக்காரு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அங்க டபுள் ரன் ஓடுறாங்க. அங்க டூ ரன், நல்ல பவுலிங், நல்ல வேகம் கூட, கரெக்டான இடம். டாட் பால் டவுன் தி விக்கெட் இறங்கி போய் ஒரு இன்சைட் அவுட் மாதிரி ஒரு ஷாட். அங்க ஃபீல்டர் தலைக்கு மேல ஒரு பவுண்டரி கிடைக்குது. அங்க கடச்சிருச்சு. நல்ல டிஃபென்ஸ், பாலை தெளிவா பார்த்து இங்க ஒரு ரன் அவுட் முயற்சி. ஒரு ரன் ஈஸியா ஓடிட்டாங்க. நல்ல பவுலிங் இங்க, நல்ல கம்பேக் சொல்லலாம். ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் அகைன் இங்க இரண்டாவது போல்ட் ஆறாங்க பூக்கொள்ள டீம். போன பால் ஒரு ஒய்டு, நல்ல வேகம் இந்த பால், நல்ல டிஃபென்ஸ் சொல்லலாம். இங்க ஒரு டாட் கிடைக்குது பிரசனா கையில இருந்து. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ரன் ஆடி இருக்காங்க. இரண்டு விக்கெட்டை இழந்து பூக்கொள்ள டீம். குலவாய்ப்பட்டி டீமுக்காக பிரதீப் வந்திருக்காரு தேர்ட் ஓவர் போட. இதுவும் பவர் பிளே ஓவர், லெக்கட்டர் மாதிரி போடுவாரு. முதல் பந்து அப்படிதான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இங்க லியோட்ட ஒரு நல்ல ஃபீல்டிங் பாக்குறோம். ஒரு சிங்கிள், அகைன் லெக்கட்டர் சூப்பரா போட்டிருக்காரு. கொஞ்சம் பிஃபோரா போட சொன்னாங்க கீப்பர் நின்னு, அதே மாதிரி போட்டிருக்காரு சொல்லலாம். டாட் பால் நல்ல பவுலிங் இங்க, அகைன் லெக்கட்டர் இங்க திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. டாட் பால் அங்க நோ பால் கொடுத்துருக்காங்க. மெயின் அம்பையர் இங்க பால் போட்ட உடனே சொன்னாரு நோ பால். அங்க எடுக்கல அவரு. ஒரு சிங்கிள், நியூ பேட்ஸ்மேன் மணி கிரீஸ்ல. நல்ல ஸ்லோயர், பேட்ஸ்மேன் திரும்புறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு. அப்படி இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்குது. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. மூணு விக்கெட் இழந்து 26 ரன் ஆடி இருக்காங்க பூக்கொள்ளைங்க. பவுலிங் அண்டில் அகெயின் பிரசன்னா வந்திருக்காரு. அவருக்கு இது இரண்டாவது ஓவர், அணிக்கான நாலாவது ஓவர். அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி என்ன வேகம் முதல் பந்து. இப்பா செகண்ட் பால் நல்ல பிளே. இங்கே கொஞ்சம் முன்னாடி போனார் பேட்ஸ்மேன், அதன் காரணமாக ஒரு பேட்டில் பட்டு இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்குது. லாங் ஆன் திசையில் சாரி, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. அவர் கையில் பட்டு பின்னாடி ஒரு பவுண்டரி போயிருக்கு. ரிவர்ஸ் திரும்பி கேப்பில் போகுது. அங்கே பவுண்டரி, இந்த ஓவரோட பேக் டு பேக் இரண்டாவது பவுண்டரி இது. ஃபஸ்ட்டு பாலில் பிரசன்னா அவ்வளோ வேகம் போட்டார். இருந்தாலும் பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பேக் டு பேக் இரண்டு பவுண்டரி ஆடி இருக்காரு. லெக் பை டாட் பால் நல்ல வேகம் இந்த பந்து. டாட் பால் பேக் டு பேக், பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி அடிச்சாலும் இவர் பேக் டு பேக் ரெண்டு டாட் போடுவேன்னு போட்டு காமிச்சிருக்காரு இங்க பிரசன்னா.
நல்ல ஷாட் அங்கே. ஹரி இருக்கார் ஃபீல்டர், ஒன் பிச்சாக பிடிக்க ட்ரை பண்ணுறாரு அங்கே. பிடிச்சிருக்காரு, இங்கே ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 35 ரன்னு ஆடிருக்காங்க பூக்கொள்ளை டீமுங்க. அதே மூணு விக்கெட்டிலேருந்து இங்கே ஒரு நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஹரி வந்திருக்காரு. ஹரி டு மணி முதல் பந்து இந்த 5th ஓவரில் பேட்டில் பட்டு, ஆனால் கீப்பர் இங்கே சேவ் பண்ணியிருக்காரு. டாட் பால், நல்ல பவுலிங். வெளியே போட்டு உள்ளே திருப்பியிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். இந்த பந்து ஒரு டெலிவரிக்கு டெலிவரிங்க, செம்மையாக போட்டார். நல்ல வேகம், கரெக்டான இடம், குட் லென்த். டவுன் த விக்கெட் இறங்கி போய் ஒரு மாதிரி முட்டி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, மாத்துக்கை ரஞ்சித். ரெண்டு ரன் ஓடுறாங்க அங்கே. சின்னதாக ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. விக்கெட்டான்னு பார்க்கலாம். விக்கெட் கிளைம் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வந்திருக்காரு குஹன். இவரோட கடைசி பந்து நினைக்கிறேன். நல்ல டிஃபென்ஸ் இங்கே முதல் பந்தே. பாலை தெளிவாக பார்த்து இங்கே ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. ஓவர் 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 39 ரன் ஆடிருக்காங்க 4 விக்கெட்டிலேருந்து. பவுலிங் எண்டில் லியோ வந்திருக்காரு. அவருக்கான 2nd ஓவர், அணிக்கான 6th ஓவர். லியோ டு குஹன் முதல் பந்து இந்த ஓவரில். ரிவர்ஸ் திரும்பி ஆடிருக்காரு, கையிலேயே போகுதா கேட்சன் பார்க்கலாம். முன்னாடி பிச்சாக இருக்குது, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ரன் ஓடி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள், நல்ல பேட் அங்கே. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு அங்கே ஒன் பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி கிடைக்கிது. மணி பேட்டிலேருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். மணி போன போல ஒரு ஒய்டு, நல்ல ஷாட், ஒரு டாப் எஜிங்க. பேட்டில் பட்டு ஃபீல்டர் வர்றாங்க, கேட்சையும் பிடிச்சிருக்காங்க. மணியோட இன்னிங்ஸ் இங்கே முடிவடையுது. நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில் சூர்யா. இங்கே ஒரு லெக் பை சிங்கிள், நல்ல பவுலிங். யாக்கிங் லென்த்தில் இங்கே லியோ கையிலிருந்து அகெயின் யார்க்கர் ட்ரை, ஆனால் லோ ஃபுல் டாஸாக பேட்டில் பட்டு அவரே கேட்சை பிடிச்சிருக்காரு இங்கே. சூப்பர், நல்ல விக்கெட்னு சொல்லலாம். அந்த ஓவரில் 2nd விக்கெட். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, 46 ரன் ஆடிருக்காங்க 6 விக்கெட்டிலேருந்து பூக்கொள்ள டீம் இங்கே. குலவாய்ப்பட்டி கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். விக்கெட்ஸும் போயிட்டுருக்கு ஒரு பக்கமாக. இங்கே ஒரு நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. தீபன் வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான 7th ஓவர். கடைசி 2 ஓவர் மட்டும் இருக்குது. இன்னும் 50 ரன்னுக்கிட்ட அடிக்கணும்னு நினைக்கிறேன். சூர்யா ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து, ஒரு பீமர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பீமர், அம்பேர் கொடுத்துட்டாங்க பேட்டில் பட்ட உடனே. இங்கே ஒரு ரன் அவுட் சான்சஸ் இருந்து அதையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் நோ பாலுக்கு 1 ரன். நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில் அருண் இந்த ஃப்ரீ ஹிட் பாலை சந்திக்க நேராக யார்க்கர் லென்த்து. பேட்ஸ்மேன் ஏறி போனார், இருந்தாலும் அவர் காலுக்கும் ஸ்டெம்புக்கும் நடுவில் போச்சு டாட் பால். நல்ல பவுலிங் இங்கே, கிளீன் போல்டு யாக்கிங் லென்த்தில். குலவாய்ப்பட்டி பந்து வீச்சாளர் லாஸ்ட்டு 2-3 ஓவராக வீசுறதெல்லாம் விக்கெட் ஆகிட்டு இருக்கீங்க. நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில் ராஜ் வந்திருக்காரு. தீபன் டு ராஜ். அகெயின் யாக்கிங் லென்த்து, காலில் படாட்டா, கண்டிப்பாக ஸ்டெம்பை பதம் பார்த்துருக்கோம். நல்ல பவுலிங், ஒரு ஸ்கூப் ஷாட் மாதிரி ஆட போனார். நல்ல வேகம் இருக்குது தீபன் கையில், அதன் காரணமாக டாட்டு கிடச்சிருக்கு. நல்ல பவுலிங், ஒரு இன்ஸ்விங் தெரிஞ்சிச்சு இந்த பாலில், நல்ல மூமெண்ட் இருந்துச்சு. டாட் பால் அகெயின், ஒரு லோ ஃபுல் டாஸாக காலில் பட்டிருக்கு. இங்கே ஒரு ரன் அவுட் முயற்சி, ஸ்டெம்பில் படலை. ஓவர் 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, 7 விக்கெட்டிலேருந்து 48 ரன் ஆடிருக்காங்க பூக்கொள்ளை டீமுங்க. ஸோ இங்கிட்ட ஒரு 50, அங்கிட்ட ஒரு 45 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. கண்டிப்பாக முடியாத சூழ்நிலை தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட குலவாய்ப்பட்டி மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசி ஓவர் போட நியூ பவுலர் மனம் வந்திருக்காரு. நல்ல பவுலிங் இங்கே, லெக் பை நினைக்கிறேன். டாட் பால், ஒரு லெக்கட்டர் மாதிரி போட்டிருக்காரு ஸ்டெம்ப்பு மேலே நினைக்கிறேன். பார்க்கலாம் அம்பேர் கொடுப்பாங்க. டாட் பால் இதுவும் நல்ல யாக்கிங் லென்த், சூப்பராக போட்டிருக்காரு இந்த பந்தை. நல்ல ஷாட்டுங்க, ஆனால் ஃபீல்டர் கையிலே அங்கே பிரசன்னாக இருந்தார் ஃபீல்டர். ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்தும் விட்டுருக்காங்க. டாட் பால் இந்த மேட்சோட கடைசி 2 பந்து. நல்ல பவுலிங் இங்கே, டாட் பால் கடைசி பந்து நல்லா போட்டிருக்காரு. இந்த டாட் பாலோட குலவாய்ப்பட்டி ஃபஸ்ட்டு டீமாக செமிஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போகிறாங்க. பூக்கொள்ளை டீமுக்கும் குலவாய்ப்பட்டி டீமுக்கும் ரெண்டு டீமுக்குமே உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.